ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ரிலீஸான கோஸ் பஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபன்னான ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அமானுஷமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின்ஸ் பெய்ங்கள்லாம் இருக்கிறது உண்மை அதை பத்தி இந்த உலகத்துக்கு காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு அல்வா மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவங்க இருக்கிற ஊர்ல நிறைய பெய்கள் நடமாட்டம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த பேய்களை பிடிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாசான டீமாக ரெடி ஆகிறாங்க ஒரு பேயையும் பிடிக்கிறாங்க ஆனா அந்த ஊர் மக்களும் கவர்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து இவங்க ஒரு ஃபேக்குன்னு சொல்லி இவங்களை மட்டும் தட்டி உட்கார வச்சிடறாங்க ஆனால் அதுக்கப்புறமா அந்த ஊரே ஒரு பேய்கள் கும்பல் வந்து பயங்கரமா ஆக்குபை பண்ணுது அப்போ நம்ம டீம் உள்ள இறங்கி அந்த பேய்களை எப்படி அடிச்சு தம்சம் பண்ணி விரட்டுறாங்கன்ற கதையை रखा था गोसपस्ट அண்ட் வெல்கம் டு தமிழ் ஹோசவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜூன் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணால் பரபரப்பாக இருக்க நியூயார்க் சிட்டி நடுவில் ஒரு பழைய மேன்ஷன் அதாவது ஒரு சின்ன அரண்மனை மாதிரி இருக்குது அது ரொம்ப காலமாக இருந்ததுனால அதை ஒரு மியூசியமாகவே மாற்றிட்டாங்க அந்த மியூசியத்தில் ஒரு கைடு வந்து நிறைய டூரிஸ்ட்டை கூட்டு போய்ட்டு சுற்றி காட்டிகிட்டு இருக்காரு அப்போது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை அந்த கைடு சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு நாள் இந்த மேன்ஷனுடைய ஓனர் வந்து தூங்கி எழுந்து பார்த்துருக்காரு இருக்காரு பார்த்தா அந்த வீட்டில இருந்த சர்வன்ஸ் வேலைக்காரங்க சொல்லிட்டு எல்லாருமே இறந்து போயிருந்திருக்காங்க அதுக்கு காரணம் அந்த மேன்ஷனுடைய ஓனருடைய பொண்ணு தான் அதனாலயே அந்த பொண்ணு அந்த மேன்ஷன்ல இருக்க ஒரு பேஸ்மெண்ட்ல தான் அடிச்சு வச்சிருப்பாங்க அங்கே அவங்க இறந்தும் போயிருப்பாங்க அந்த பேஸ்மெண்ட் தான் இந்த பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காரு இது நடந்து இருநூறு வருஷம் ஆகுது பட் இருந்தாலும் அந்த பொண்ணுடைய ஆவி இன்னும் இங்க தான் சுத்திட்டு இருக்குன்ற மாதிரி அந்த கைட் சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கும் அது பொத்துன்னு விழுது இப்போ ஒரு நிமிஷம் அங்க இருக்கிற எல்லாருமே பயந்துடுறாங்க இந்த கைடு வந்து முதல்ல இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடறான் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த கைட் மறுபடியும் வந்து அவனே அந்த கேண்டில் வந்து மறுபடியும் செட் பண்ணுறான் என்னன்னு பார்த்தா இவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு இப்படி பண்ண தானே நிறைய பேர் வருவாங்க அதனால இந்த வேலையை பார்த்துருப்பான் சரி இன்றைக்கி படுப்பு நல்லா ஒருச்சு இங்கே என்ன போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இப்போ உண்மையிலேயே பொறுமையாக அந்த பேஸ்மெண்ட்டோட டோர் ஓப்பன் ஆகுது இப்போ அந்த டோருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு லேடி கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் ஐயோ இந்த அட்டவுட்டு ஓடினோடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் அங்கே இருக்க சேர் இருக்கிற பொருள்லாம் இவன் மேலே விழுந்து இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எந்த டோருமே ஓப்பன் ஆகல சரி நம்ம பேஸ்மெண்ட்கே ஓடினோடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான் ஒரே பச்சை லிக்விடா அதுக்குள்ளே இருந்து வர ஆரம்பிச்சு இது அது மட்டும் இல்லாம இவன் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயங்கரமா பயப்படுறான் அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க இங்க நம்ம படத்தோட எரின காட்டுறாங்க இவங்க ஒரு யூனிவர்சிட்டியில வந்து லெக்சரா இருக்காங்க இவங்க வந்து முதல் தடவையே ஒரு பெரிய செமினார் தர போறாங்க அதை பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே இருக்கும் போது ஆல்ரெடி ஒரு லேடி இருப்பாங்க ஃபேமஸ் ஆனவங்க அவங்க வந்து என்ன கிழிக்க போறேன்னு பாக்குறேன்னு போது நீங்க நாளைக்கு வாங்க முதல் ரோல உட்காந்து நான் என்ன கிழிக்க போறேன்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பேசிட்டு போயிட்டு ஆளே இல்லாத ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு வயசான ஒரு பயந்துடுறாங்க இவர் வேற யாருமே இல்ல இப்போ ஒரு மேன்ஷன் காட்டணும்ல அந்த மேன்ஷனுடைய இப்போத்தைய ஓனர் அவர் என்ன சொல்கிறாரே அவரோட மேன்ஷனில் பே இருக்குது நீங்கள் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது பேயா என்கிட்ட ஏன் மாதிரி கேட்கும் போது நீங்கள் தான் இந்த புக்கை எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை காட்டுறாரு எடுத்து பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க ஏன்னா இவங்களும் இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஆபிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா இவங்க கெரியர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இருப்பாங்க ஆனா ஆபிகள் அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க இந்த மாதிரி பேங்களை பத்தி எழுதுன மேட்டர் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்க வேலைய போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பயங்கரமா பயப்படுறாங்க இது நான் இல்ல அப்படின்றது சொல்லும் போது அப்படியே சரி சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டே இருக்காரு அந்த புக் எங்க உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அது அமேசான்லேயே இருக்குமா அப்படின்றத அவர் சொல்லும் போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க அது அமேசான்லேயே இருக்கு செம்ம காண்டாயிடுறாங்க நேராக வந்து ஆபிகல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆபிகல் இன்னொரு ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்களும் வந்து ப்ரொஃபஸராக தான் இருக்காங்க பட் இந்த மாதிரி பேரானார்மல் ஆக்டிவிட்டியை பற்றி ஒரு பயங்கரமான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போய் பார்த்தா இவங்க வராங்க நல்லா குண்டா சப்பியா தலையில் என்னன்னோ மாட்டின்னு வராங்க வாமா இப்போ தான் வழி தெரிஞ்சுதா உனக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரிசர்ச் பண்ணி தான் அந்த புக்கு எழுதியிருப்பாங்க ஆனால் பாதிலேயே இவங்க இறைன்னு விட்டு போனதுனால இவங்க காண்டில் இருக்காங்க கொடுத்துருக்காங்க செய்து அந்த புக்கை வந்து டெலீட் பண்ணு என் வேலையே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது சம காண்டாக வராங்க இந்த ஆப்பிகேலு பாதிலே விட்டு போனது மட்டும் இல்லாம அந்த புக்கே வந்து நீ டெலிட் பண்ண சொல்றியா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஆல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களும் அவங்க இருக்காங்க அவங்களும் வந்து இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க அவங்க இந்த லேப்ல எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது வெப்பன்ஸ் எல்லாம் பண்றவங்க அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நம்ம எரியும் மறுபடியும் சொல்றாங்க அந்த புக்கை வந்து நீ எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னும் போது இங்க பாரு அந்த புக்ல எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு நீ தான் அம்போன் விட்டு போயிட்ட நான் அதை எடுக்க போறதுல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் வேலையே போகும் இன்னைக்கு கூட காலேஜில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பே இருக்கு அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றான் அப்படின்றத சொன்ன உடனே இந்த ஆல்ஸ் மேனும் ஹாப்பிகளும் பாத்துக்கிறாங்க செம்ம ஹாப்பியா இருறாங்க இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க வா போகலாம் அப்படின்றாங்க ஏன்னா எங்கடா பேய் கிடைக்கும் அதை ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ எல்லாம் போட்டுக்கணும் வா வா பேயை பிடிக்கலாம் அப்படின்றாங்க இது பேயை பிடிக்கணும் அப்படின்னு போது ஆட இவையாரு இன்னும் நீங்கள் நின்னுட்டு இருக்கா வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்போ எரின் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க சரி ஓகே நான் அவரை இன்ட்ரோ கொடுக்குறேன் அந்த பேய் இருக்கிற இடத்துக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன் அதுக்கப்புறமா நீ புக்கை டெலீட் பண்ணணும் அப்படின்னு போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அந்த மேன்ஷனுக்கு போகிறாங்க ஃபஸ்ட் இன்ல வந்தாலும் அந்த கைடு கிட்ட வாயா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னது உள்ள வரணுமா இதை அங்கே சாவியை பிடிங்க எனக்கு வேலையே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடுறான் இப்போ நம்ம ஹீரோயின்ஸ் மூணு பேரும் உள்ள போறாங்க நம்ம ஆபி கையில ஒரு மிஷன் வச்சிருக்காங்க அது பேயை டிடெக்ட் பண்ற ஒரு மிஷன் சோ அதை வச்சுட்டு இப்படியும் அப்படியுமா நடந்துட்டு இருக்காங்க இங்க வந்து நம்ம ஆல்ஸ்மேன் வந்து கையில கேமரா வச்சுட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம ஹீரோயின் கால் ஏதோ பச்சை கலர்ல குழ குழன்னு மிச்சிடுறாங்க இப்ப அப்படியே அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டோர் பொறுமையா திறக்குது எரின்க்கு வந்து இந்த பேங்கல் எல்லாம் நம்பிக்கை இல்லை அதனாலதான் அந்த ரிசர்ச் வந்து பாதியில போயிருப்பாங்க இப்போ ஆபி கைல் கிட்ட வந்து சோ நீ தானே இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்க என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா அது நான் உன்னை ஏமாத்த இப்போ தான் இந்த மேன்ஷனுக்கு முதல் தடவையா நானே வரேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுனே இருக்கும் போது இருக்காரு கையில இருக்க அந்த மிஷன் வேகமா சுத்த ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பேய் இருக்காது அவங்க டிடெக்ட் பண்ணிட்டாங்க அந்த பேஸ்மெண்ட் குள்ள இருந்து ஒரு பொம்பளையோட ஆவி அப்படியே பொறுமையா பறந்து வருது மூணு பேரும் அப்படியே பேனு பாத்துட்டு இருக்காங்க எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏறி நான் தான் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்காங்க அழகா அந்த பேய் அங்க அசிங்கமா மாதிரி இவங்க மேல அப்படியே கொழ இவங்க மேல வாந்தி எடுக்குது அது மட்டும் இல்லாம அங்க இருந்து பறந்து அந்த பில்டிங்கை விட்டு வெளியில பறந்து போயிடுது எல்லாரும் அப்படியே வெளியில ஓடி வராங்க அம்மையா பயந்துட்டாங்கன்னு பார்த்தா மூணு பேரும் சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒரு வழியா பேயை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ண ஆபிகல் வந்து அந்த வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுடுறாங்க அந்த வீடியோவை பார்த்தா நம்ம எரினோட காலேஜில் இருக்க பெரியவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா எரினை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க சம்ம காண்டில் எரின் வந்து இப்போ வராங்க வந்து கத்துறாங்க உன்னால என் கரியரே போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ அது உன் கரியரே இல்லை நம்ம என்ன பிளான் பண்ணோம் பேங்களை பற்றி ரிசர்ச் பண்ணோம் தானே நீ தான் உண்மை இல்லைன்னு போயிட்ட இப்போ பாரு அது உண்மையாக இருக்கு நம்ம பேயும் பார்த்துட்டோம் வந்தீங்க கொஞ்சம் பார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறாங்க ஏகப்பட்ட வியூஸ் போயிருக்கு நிறைய பேர் ஹெல்ப் கேட்டிருக்காங்க நீ மட்டும் என் கூட இருந்தா நம்ம வேற லெவலுக்கு கொண்டு போகலாம் இந்த பிஸ்னஸை முதல்ல நமக்கு ஃபண்டு தேவைப்படுது அதனால் இங்கே யூனிவர்சிட்டியில் நம்ம போய் கேட்போம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டு போய் பேசுகிறாங்க அதுக்கு அந்த யூனிவர்சிட்டியோட ஹெட் வந்து உனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி உன்னை இங்கே உள்ள வச்சுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இதில் புதுசாக ஆட்களை வேற நீ கூட்டு வரியா முதல்ல உன் பொட்டி படையை தூக்கணும் கிளம்புங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாரு அவர் அடுத்த பிடிச்சி தலாத குறைய வெளியில வந்து தள்ளி விட்டு அனுப்பி விட்டுடுறாரு இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த ஊரோட சப்வே ஒன்று காட்டுறாங்க மெட்ரோ ஸ்டேஷன் அதில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க பேர் பேட்டி அவங்க வந்து எல்லாரையும் பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு ஏன்டா இந்த வேலையை பார்க்குறோன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க சொல்லும்போது அங்கே ரோவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வரான் வந்து என்ன பண்ணுறான் இந்த மாதிரி ஒரு ட்ரெயினை பற்றி விசாரிச்சுட்டு வேற ஏதோ ரூட்டில் போயிட்டு இருக்கான் ட்ரெயினே வராத ஒரு வழிக்கு போயிட்டு இருக்காங்க யோ அங்கே அவன் போயிட்டு இருக்கேன் எங்கள் நிலையா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அந்த ட்ராக்ல அங்கே போய் பார்க்குறாங்க அவன் காணோம் ஆனால் அங்கே ஒரு மிஷன் அவன் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் அந்த மிஷன்ல இருந்து ஒரு ஆவி வெளியில வந்து இவங்கள பார்க்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வரும்போது இவங்க பயந்து அங்கேருந்து தலை தெரிக்க ஓடிடுறாங்க இதெல்லாம் ஒரு ஓரமாக நின்று அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படியே கட் இவன் ஏதோ ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறான் போல இருக்கு இவன் வாழ்க்கையில் ரொம்பவும் வந்து அசிங்கப்பட்டிருப்பான் போல இருக்கு ஹோட்டலுடைய பேஸ்மெண்ட்ல இந்த மாதிரி இவனுக்குன்னு ஒரு இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கான் ஒரு எக்யூப்மெண்ட் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பிளானோட தான் இருக்கான் இவன் இந்த உலகம் என்ன அலட்சியம் படுத்துடுச்சு என்னை வந்து மதிக்கவே இல்லை இதுக்கப்புறம் இந்த உலகம் என் முன்னாடி தலை வணங்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்ற மாதிரி பேசிட்டே இருக்கான் இப்போ ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுறாங்க அதுக்குள்ளேருந்து ஒரு கை தெரியுது ஏதோ ஒரு பேயோட கை மாதிரி இருக்கு அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின்ஸை காட்டுறாங்க அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளேஸ் வேணும் இல்லையா ஸோ அதை தேடி அழிஞ்சிட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக குச்சிட்டு இருக்காங்க இந்த குண்டு குழந்தை இந்த இடம் பிடிச்சிருக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கான வாடகை லட்ச கணக்கில் கேட்குறாங்க எம்மா எங்கெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து இங்கே தான் நம்ம செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க இப்போ அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக செட்டில் ஆயிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்பெனியை நடத்துகிறோம்னா ரிசப்ஷனிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் கொடுத்துருப்பாங்க இங்கே அந்த ஜாப்காக ஒருத்தர் இன்டர்வியூக்கு வராரு இவரு பேர் தான் கெவின் இவர் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் தான் நம்ம தோர் தோர் படத்தில் மாசாக நடிச்ச இவர் இந்த படத்தில் லூஸாக நடிச்சிருக்காரு இவர் உடம்பு இருக்கிற அளவுக்கு மனசு கிடையாது ஏன்னா இவர் வந்து குழந்தை மாதிரி மனசு அளவில் இவரை பார்த்த உடனே நம்ம எரின் மயங்கிடுறாங்க யூ ஆர் செலக்டட்

அவங்க போறாங்க பேட்டி தான் வழி காட்டுறாங்க இந்த இடத்துல தான் பண்ண அதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு டால்ஸ்மேன் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு வெப்பனை ரெடி பண்றாங்க அந்த வெப்பன் மூலியமா தான் பேயை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பனை காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம எரின் கையிலே கொடுக்குறாங்க இதை பத்திரமா பிடிச்சிக்கோ இது பயங்கர பவர்ஃபுல்ன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துல அந்த பேய் நின்றுட்டு இருக்கு இவங்கெல்லாம் பயந்துடுறாங்க எரின் உன்னால தான் முடியும் சுடு அப்படின்றத சொல்றாங்க நம்ம எரினோ சுட்டுறாங்க அதுல மாட்டிக்கிது அந்த பேய் ஆனா எரினால கண்ட்ரோல் பண்ண முடியல கீழே விழுந்து இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்கும் அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயின்ல டமால் டுமில் நீ இடி வாங்கி அந்த பேய் வந்து கொழ கொழன்னு துப்பிட்டு இருக்கு போயிடுது இவங்க மேல கடைசியில பயங்கரமா பயந்து அங்க இருந்து தப்பிச்சு போயிடுது அந்த பேய் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஓரளவுக்கு அந்த பெய் நம்ம பிடிக்கிறதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய லேபுக்கே வராங்க அன்னைக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க எல்லாருமே வந்து ஃபேக் ஃபேக்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து ஃபேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கெவின் வரா நம்ம ஆபிகல் கூப்பிட்டு என்ன காஃபி நீ வாங்கி வந்திருக்க இல்ல சுகரே இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் குடிச்சு பார்த்துட்டு சுகர்லாம் கரெக்டா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துப்பி கையிலேயே குத்துட்டு போயிடறான் நம்மால் வந்து அப்படிதான் நம்ம ஆபிகல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே எரின் வந்து காஃபி எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கெவின் மேலே கண்ணு அந்த செக் அந்த காஃபியை முதல்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த சில விஷயங்களை காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த பேய் வந்து இது மூலியமாக தான் அந்த இடத்துல ரிலீஸ் ஆயிருக்கு இதை யாரோ வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது ஆமாம் கரெக்ட் அவனை கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வரும் என்னென்னு திரும்பி பார்த்தா பேட்டி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க நீ நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு போது எனக்கு அந்த வேலை போர் அடிக்குதுங்க அவங்கள பார்த்தேன் சூப்பராக வேலை செய்கிறீங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இங்கே எங்களுக்கே எச்சா காஃபி கிடைக்குது உனக்கு இன்னையா நாங்கள் தர முடியும் டாக்டர் மாதிரி பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ஒன்றும் தர வேணாம் எங்கள் வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்து நம்ம கம்பெனிக்காக ஒரு வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவு ஊர்வலாம் போவோம்ல அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துருவாங்க இவங்க அங்கிள் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர் அவர் பிஸ்னஸ்லேருந்து வண்டியை தூக்கி வந்துட்டு இருப்பாங்க இவங்க ஆ வண்டி சூப்பராக இருக்கு எப்படியும் நமக்கு வண்டி தேவைப்படும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியாக சேர்த்துக்கிறாங்க இப்போ அந்த ஹோட்டல் அந்த வெளியில் இருக்க காலம் அவனை காட்டுறாங்க அந்த ஹோட்டலில் தங்கியிருக்க ஒருத்தங்க அவனுக்கு கூப்பிட்றாங்க இங்கே வந்து பாரு என் முதுகில் எதோ ஒன்று இருக்குது என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் முதுகில் ஒரு முகம் வருது ஒரு பேயோட முகம் இவன் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் ஏதோ சின்னதாக அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உள்ளே அனுப்பிடுறான் நேராக பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாருக்கும் பயங்கரமான தீனி போடுறேன் அது வரைக்கும் அமைதியாக இருங்கன்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டே இருக்கான் இங்கே கட் பண்ணி இல்லாமல் லேபை காட்டுறாங்க இந்த ஆட்ச்மேன் இருக்காங்கல்ல அவங்க வந்து கடைசியாக அந்த சப்வேலேருந்து சில பாட்சில் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அதெல்லாம் வச்சு அவங்க புதுசாக ஒரு மிஷன் ஒன்றும் பண்ணியிருக்காங்க இந்த தடவை பேய் வந்து மிஸ்ஸே ஆகாது அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஜ் மாதிரி ரெடி பண்ணுறாங்க இந்த கேஜில் இந்த தடவை அதை பிடிச்சிடலாம் பேய கூட அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி இந்த ரோவனை காட்டுறாங்க ஒரு பெரிய கான்செர்ட் நடக்கும் போது மியூசிக் கான்செர்ட் அதுக்குள்ளே இவன் போயிட்டு இருக்கான் அங்கே ஏதோ இவன் பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்கு இங்கே நம்ம ஹீரோயின்ஸை காட்டுறாங்க நாலு பேரும் வந்து பயங்கரமாக பாண்ட் ஆகிட்டாங்க நம்ம ஹீரோயின்லாம் வந்து அவங்களோட சென்டிமெண்டர்லாம் கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சாங்லாம் பாடிக்கிட்டு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிட்டே இருக்கும் போது இப்போ நியூஸ்ல இவங்களோட வீடியோஸ்லாம் வருது இவங்க வந்து வேற லெவலுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு அதை பத்தி ஒரு டாக்டர் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்தா அவங்களுக்கு ட்ரூன்னு தெரியுதான் போது இவங்க வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆக போறாங்க ஆனால் இது அந்த அளவுக்குலாம் ட்ரூவே கிடையாதுன்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டே இருக்கும் போது வந்து ஒரு மாதிரி லோ ஆயிடுறாங்க என்னடா வந்து ஃபேமஸாக நம்மளை சொல்றாங்க நம்மளை வந்து ஃப்ராடுன்னு சொல்றாங்க போது இப்ப நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை கொடுக்குறாங்க நம்ம எல்லாம் யாரு சயின்டிஸ்ட் அப்புறம் பேட்டி நீயும் தான் நம்ம என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும் எல்லாரும் இல்லன்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்பீச் குத்துனே இருக்காங்க அங்க போன் அடிச்சுனே இருக்குது அங்க ஒருத்தனை ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காங்க இருந்தாலும் ஃபோன் அடிச்சுனே இருக்குது இவங்க ஸ்பீச் கொடுக்க முடியல டேய் ஃபோனை இடம்டா அவன் எதுக்கடா உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவன போன் எடுக்கிறான் போன் எடுத்து பார்த்து ஓ ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு போட்டோ காட்டி இதுல எதுல நான் அழகா இருக்கேன் அப்படின்றத கேட்கறான் போன்ல யாரா அப்படின்றத கேட்கும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மியூசிக் கான்சர்ட் நடக்குதான் அந்த இடத்துல ஏதோ பேய் இருக்கான் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது இதை தனடா நீ முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குதிக்கிறாங்க நான் கார் ரெடி பண்ணுறேன் நான் வெப்பனை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டே இருக்கும்போது பேட்டிக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க நம்ம இதை தான் போட்டுக்கணும் நம்ம இனிமேல் வந்து ஒரு கெத்தான டீம் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ பேட்டியோட கார் வருது வேற லெவலுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஹேல்ஸ்மேன் பட் இப்பாவி என் காரை நாசம் பண்ணிட்டு எங்கள் அங்கிள் கேட்டால் நான் என்ன நீ பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டி கேட்குறாங்க அங்கேருந்து சம்பவம் மாசா தீம் மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு வேற லெவலுக்கு கிளம்புறாங்க நம்ம டீம் இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வேற லெவலுக்கு நின்றுட்டு இருக்காங்க அப்படி அவெஞ்சர்ஸ் மாதிரி நின்றுட்டு இருக்கும் போது இப்போ யார் லெட்ஸ் கோ சொல்ல போற அப்படின்றது கேக்குறாங்க சரி ஓகே இந்த தடவை நீ சொல்லு அடுத்த தடவை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு போறாங்க இப்போ வியர்டா போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்தோட ஓனர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல ஒரு பேய ஒருத்தர் பாத்துட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்காருன்னு அவர் அழுதுகிட்டே போறாரு சரி ஓகே எல்லாரும் ஸ்பிலிட் ஆகி போங்க தனி போங்க அதனால உடனே வாக்கி ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்பிலிட் ஆகி போறாங்க அப்ப ஆபிகல் வந்து அங்க ஒரு ரூம்ல வந்து இவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்த மாதிரியே ஒரு டிவைஸ் இங்க இருக்கிறத பார்க்குறாங்க ஸோ இப்படியே ஒரு ஒருத்தராக தேடி போயிட்டு இருக்கும்போது இங்க பேட்டியை காட்டுறாங்க அவங்க ஜாலியா வந்து பேசிட்டு வராங்க பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க இருக்கு அங்க அழகாக உட்காந்து டிக்கெட் கீழ்ச்சி இருந்தேன் இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்ட கூட இருக்கும்போது போது தெரியல இப்படி தனியா இருக்கும் போது கொஞ்சம் அல்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு பொம்மை நடந்து வந்துட்டு இருக்கு அவங்களுக்கே தெரியாம இப்ப திரும்பி பாக்குறாங்க இந்த பொம்மை இதுக்கு முன்னாடி இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா ராஜா ஏதாவது பேசிடாதப்பா நீ பேய் இல்ல அப்படின்றத கேக்குறாங்க அது திரும்பி இவங்களை பிடிக்க ஓடி வருது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடுறாங்க நேரம் வந்து நம்ம டீம் இருக்கிற இடத்துக்கு வந்து பின்னாடி பொம்மை பேய் பேயின்னு இருக்காங்க இப்ப அந்த பொம்மை அங்க வந்தோன்னு என்ன பண்றாங்கன்னு உங்க நாலு பேரும் அவங்க கண்ணு யூஸ் பண்றாங்க அந்த பவர் தாங்க முடியாம அந்த பொம்மை உருகிடுது ஆனா அதுக்குள்ள இருந்த ஒரு பேய் ஒரு பெரிய டிராகன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுது எஸ்கேப் ஆகி அங்க லைவ் கான்சர்ட் நடந்துட்டு இருக்கல அந்த இடத்துக்கு போயிடுது அங்க இருக்க மக்கங்க பாதி போதையில் இருக்கவங்க இல்லையா இது ஏதோ வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் நினச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்குங்க அப்போ அந்த டிராகன் பாடுறவனே அடிச்சு தூக்கிடுது அதை கூட என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் அப்போ நம்ம ஹீரோயின்ஸ் களத்தில் இறங்குறாங்க கன்னை வச்சு தார மாறா இருக்காங்க அது எஸ்கேப் ஆகி இப்படியும் அப்படியுமா ஓடிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ஹேல்ஸ்மேன் என்ன சொல்றாங்கன்னா ஒரே பாயிண்ட்ல இருந்து நம்ம சுடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த வேவ்ஸ்லாம் ஒன்னோட ஒன்னு ஆயிடுச்சுன்னா வேற லெவல் பவர் ஆயிடும் இதனால நாலு முனையில இருந்து நம்ம அடிச்சோன்னா அதை பிடிக்கல பண்ணிக்கலாம் முதல்ல ஸ்லிட்டாங்க அப்படின்றத சொல்லும்போது நாலு பேர் நாலு மனையில தேடிட்டு நம்ம பேட்டி இருக்காங்களே அவங்க முதுகுல பொறுமையா காலை வச்சு உட்காந்துக்கு டிராகன் ஹாபிகல் பார்த்துட்டு தயவு செய்து நீ ஃப்ரீக் ஆகாத ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கும் போது மேல பாரு அப்படின்னு சொல்லும்போது நானும் பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியும் அவங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நடக்கிறாங்க பேபிகல் சுட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நாலு சைட்ல இருந்து அதை போட்டு செம்மையா தாக்குதல் நடத்துறாங்க அப்ப அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி இந்த ஆட்ஸ்மேன் வந்து அதை பிடிக்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ அந்த லைவான கான்செர்ட்லயே வந்து இவங்க அதை பிடிச்சிட்டாங்க வேற லெவலுக்கு என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு வெளியில் வராங்க அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமாக இவங்களை பாராட்டிகிட்டு இருக்காங்க கட் பண்ணால் இவங்க கம்பெனியில் ஒரே டான்ஸு பார்ட்டி தான் நடுவில் எல்லாம் கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடுறான்றாங்க அவனும் லோஸ் மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கான் இப்போ அந்த இடத்துக்கு நியூஸ் சேனலில் ஒரு டாக்டரை வச்சு கேட்டுட்டு இருந்தாங்களா இவங்க உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு அவர் வராரு வந்துட்டு என்ன தான் இருக்கீங்க ஏன் இப்படி ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எரின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களாம் ஒன்றும் ஏமாற்றலாம் இதை தான் உண்மை அப்படின்றத சொல்லும்போது அப்போ ப்ரூவ் பண்ணுங்கள் பேய பிடிச்சிருக்கீங்களா அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற யாரும் வேணாம் இதை திறக்கக்கூடாது ப்ராப்பரான ஒரு கேஜ் இல்லாமல் இதை திறக்கக்கூடாது நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது எரியன் வந்து இல்ல இவங்களுக்கு காட்டணும் நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு போனோம் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விடுறாங்க ஆனா அது வந்த வந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னா அந்த டாக்டர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருந்து கீழே போட்டு அவர் இறந்து அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் இவங்க வகையா மாட்டிக்கிறாங்க தப்பிச்சும் போயிடுச்சு இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பயங்கரமா முடிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ல இருந்து ஏஜென்ட் வராங்க பிளஸ் இதுக்கு அப்புறம் இதை நாங்க பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலு பேரையும் தூக்கிட்டு போறாங்க நேராக கூப்பிட்டு போயிட்டு மேயர் கிட்ட காட்டுறாங்க அந்த மேயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் ஆனால் இந்த வேலையை தோட நிறுத்திக்கோங்க மக்கள் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க இதெல்லாம் நாங்கள் மறைச்சு தான் ஆகணும் அதனால் உங்கள் மேலே எந்த கேஸும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் வெளியில் போயிட்டு கேமரா முன்னாடி இது ஃப்ராடு தான் நாங்கள் ஏமாற்றணும் தான் ஒத்துக்கிட்டு ஒழுங்காக வீடு போய் சேர்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புறாங்க ஆனால் இது ஒரு பே இல்லை இது யாரோ வந்து தூண்டி விட்டுட்டு இருக்காங்க விட்டுட்டுருக்காங்க எல்லாம் வந்து எங்கேருந்து கூட்டு வராங்க ஒழுங்காக புரிஞ்சுக்கங்கன்னு உண்மை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு பேயை பார்த்தீங்கன்னா இதுக்கு கால் பண்ணுங்கள் நீங்களாக எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த எஃபிஐ ஏஜென்ட்லாம் அங்கேருந்து போகிறாங்க இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஆல்ஸ்மேன் சொல்கிறாங்க இவனுங்கெல்லாம் ஒரு ஆள் இவனுங்க சொன்னால் நம்ம நிறுத்திடணுமா வா நான் புதுசாக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்கே டெஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க கையில் பாம்பு கன்னு பஞ்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வேற லெவலுக்கு வெப்பனை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஆல்ஸ்மேன் இப்போ நியூஸ்லலாம் என்ன வருதுன்னா இந்த மாதிரி அவங்க ஒரு ஃபேக் ஃப்ராட் அப்படின்றது வரும்போது இவங்கெல்லாம் ரொம்பவும் டென்ஷன் ஆகிடறாங்க நம்ம இதை கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஆபிகல் பயங்கரமாக கத்துறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம நிறுத்திடணுமா அவங்களுக்கு என்னென்னே புரியல சீரியஸ்னஸ் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் வந்திருக்கு அந்த ஸ்ட்ரீட்டில் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஏரியனுக்கு ஏதோ ஒன்று தோணுது டக்குன்னு எங்கெங்கெல்லாம் பேய் வந்தது அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல மார்க் பண்றாங்க அந்த மார்க்ஸை வந்து அப்படியே லிங்க் ஓம் பண்றாங்க ஒரு எக்ஸ் மாதிரி வருது இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா அப்படின்றத கேட்கறாங்க அப்போ வந்து நம்ம கெவின் வராரு ஆ எக்ஸ் நாலு எக்ஸ் சின்னதா இருக்கு ஒரு எக்ஸ் பெருசா இருக்கு எப்படி கண்டுபிடிச்சா பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க டி அப்படின்னு சொல்லிட்டு லே லைன்ஸ் அப்படின்ற ஒரு மேட்ரை சொல்றாங்க லே லைன்ஸ்னா நம்ம பூமிலேயே சில கோடுகள்லாம் இருக்குமா அந்த கோடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோசமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த லைன் எல்லாம் கனெக்ட் ஆகிற ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க அந்த பக்கத்தில் மெக்காப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த ஹோட்டலை பற்றி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி சொல்கிறாங்க இந்த ஹோட்டல் கட்டுறதுலேருந்தே இங்கே அமானுஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அங்கே இறந்து போயிருக்காங்க நிறைய பேருன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது இந்த ஹோட்டலுடைய வெப்சைட்ல அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவில் வில்லன் இருக்கும் அதை வந்து நம்ம பேட்டி பார்த்துறாங்க இவன் தான் இன்னைக்கு வந்து சப்பையில் வந்தான்ற மாதிரி சொல்லும் போது ஓகே லெச்சுக்கோ அந்த ஹோட்டலுக்கு போனால் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க நேராக அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க பேஸ்மெண்ட்டுக்கு நேராக போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஏகப்பட்ட மிஷன்லாம் ஆன்ல இருக்கு இவன் ஏதோ பண்ண போகிறான் ரெடியாக இருக்கான் அந்த வில்லன் இப்போ ஆபிகல் என்ன சொல்கிறாங்கன்னா தயவு செய்து நிறுத்து இதுங்கெல்லாம் வெளியே வெளியில் வந்ததுன்னா வேற லெவல் ப்ராப்ளம் வரும் மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு போது பாதிப்படைஞ்ச எனக்கு என்ன என்னை யாராச்சும் மதிச்சிங்களா என்னை எவ்வளோ வந்து ஹர்ட் பண்ணீங்க இந்த மாதிரியே பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆவிகளை நான் பிடிச்சி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் இந்த உலகத்தையே நாசம் பண்ணப் போகிறேன்ற மாதிரிலாம் பேசும்போது நான் அவனுடைய பிளான்லாம் பெருசாக எதுவும் நடக்காத நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு அவங்க வந்துட்டுருக்காங்கன்றத சொல்லும் போது உங்களால் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடி பண்ணி வச்சுருக்க மிஷனில் அவனே கையை வச்சு சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிறான் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க இப்போ ஆபிகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல ஏன்னா நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமோ அதே டெக்னாலஜி தான் இவனும் யூஸ் பண்ணிட்டுருக்கான் இவனுக்கு எப்படி இது தெரிஞ்சது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின்ஸ் எழுதுனா புக் அவன் படித்து பார்த்து தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான் இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மேயருடைய பிஏ வராங்க வந்து மறுபடியும் பாராட்டுற மாதிரியே வந்து வேறு லெவல் வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வெளியில் போனால் அவங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் ஃபேக் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வெளியில் போயிடுங்க இதோட இந்த மேட்டரை விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணி இதை ஃபேக்குன்னு காமிச்சிடுறாங்க சரி ஓகே நம்ம தான் பேய் வருதை தடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நாங்கள் ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ இவங்களாம் அப்படி

பண்ணுன்றதான் உங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி அவன் இறக்குறது மூலயமா மறுபடியும் வந்து பேயா வந்து ஒரு வேற லெவல் போர்ட்டல் ஒன்னு ஓப்பன் பண்ண போறான் அங்கே இருக்க பேய் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வருது இந்த கேப்ல நம்ம ஆபிகல் இருக்காங்களா அவங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க அவங்களோட சிங்க்ல ஏதோ ஒரு லைட் எரியற மாதிரி இருக்கு கிரீன் கலரா அதை எட்டி பார்க்குறாங்க வாயில ஏதோ ஒன்று அடிக்குது இப்போ அவங்க மூக்கு வாய் காதுல இருந்து குழ பச்சையா ஊத்துது என்னன்னு பார்த்தா அந்த ரோவன் பேசிட்டு இருக்கான் நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சா நான் செத்ததே உன் உடம்புல வரத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆபி உடம்புல பூந்துக்கிறோம் அந்த ஆபி உடம்புல இருக்க ரோவன் வந்து ரொம்ப கோமா வெளியில வர ரொம்ப வியடா வெளியில வந்து பேட்ஸ்மேனை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தூக்கி விண்டோ வழியா வெளியில வீசலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம பேட்டி வந்து பிடிச்சிடுறாங்க விட்ரி விட்ரி என் ஃப்ரெண்ட் அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது அவங்களுடைய கழுத்து அப்படியே உள்டாவா திரும்புது அப்போ எங்களுக்கு தெரிஞ்சது இது பேய் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டே வந்து பிடிச்சிக்கணியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு செம்மடி வச்சிட்டு இருக்காங்க நம்ம அபிகேல வலி தாங்க முடியாம அவங்க உடம்ப விட்டு பேய் வெளியில வந்துருது அந்த பேய் என்னடா பண்ண போது அப்படின்றத பார்த்துட்டே இருக்கும்போது இப்போதான் தான் வெளியில கேவினை காட்டுறாங்க அவன் வந்து நானும் கோஸ்ட் பஸ்டர்ஸ் தான் எப்படி வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு இதுதான் என் பைக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் டே அங்கேருந்து முதல்ல ஓடுறா இங்கே பேய் இருக்குடா அப்படின்றத சொல்லுவாங்க என்னது சரியாக கேட்கல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பேய் வந்து கெவினோட உடம்புக்குள்ளே பூந்துக்குது அந்த பொண்ணு உடம்பு குழ குழனு இருந்தது இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் இந்த மாதிரி ஒரு உடம்பு தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான் கெவின் உடம்புல இருக்க அந்த ரோவன் இங்கே வந்து எரின் வந்து இந்த மேயர்கிட்ட வந்து கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்ருக்காங்க அவன் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கான் இந்த சிட்டியே வந்து அவன் நாசம் பண்ணப் போகிறான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம எரின்னு நம்புற மாதிரி இல்லை தர தர தரன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டுறாங்க நம்ம திடீர்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரோடெல்லாம் ஓடுறாங்க இங்கேருந்து ஓடுங்க எவாக்குவேட் பண்ணுங்க இங்கே பேய் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க யாருமே இவங்களை மதிக்கவே மாட்டுறாங்க இப்போ கெவினை காட்டுறாங்க அந்த கெவின் உடம்புக்குள்ளே இருக்கிற ரோவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹோட்டல் இருக்கில் அதுக்குள்ளே போய்ட்டு அவனோட மிஷனை இப்போ ஆக்டிவேட் பண்ணுறான் அவங்க ஒரு பெரிய போர்ட்டல் உருவாகி அதுலேருந்து ஏகப்பட்ட பேய் வெளியில் வருது நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஆவிகள் வெளியில் வந்து அந்த சிட்டியை ஆக்குபை பண்ண ஆரம்பிக்குது எல்லாரும் பயந்து இப்படியும் அப்படியும் ஓடிட்டு இருக்காங்க இப்போ அந்த கலவரத்தில் நம்ம கோஸ் பஸ்டர்ஸ் வராங்க நம்ம ஆபிகேல் பேட்டி அதுக்கப்புறம் ஆட்ஸ்மென்ட் மூணு பேர் மட்டும் தான் இருக்காங்க வராங்க வந்து தங்களால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சுட்டுட்டு ஓடிட்டு ஒடையாந்து இருக்காங்க அது வேற ஹாலோவின் டைம் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிங்கான பலூன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இப்ப அதுங்களுக்கு பேய் பிடிச்சி இவங்களை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுது இவங்க முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க ஆனா கடைசியா ஒரு பெரிய பலூன் இவங்க மேலே விழுந்து இவங்களை மூச்சு முட்டை வச்சு சாகடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கு இவங்களால முடியல இப்ப திடீர்னு அந்த பலூன் உடை என்னன்னு பார்த்தா நம்ம எரியனோட என்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படும் போது பாத்துட்டு இருப்பேன் நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க இப்ப டீமை பாவறாங்க வாங்கடி முதல்ல அவனை போட்டு தள்ளுவோம் நம்ம பையனை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இங்க கட் பண்ண அந்த ரோவனை காட்டுறாங்க கெவின் உடம்புல இருக்கிறவன் அவனை எதுக்குறதுக்கு ஒரு படையை வந்து நின்றுட்டு இருக்கு மிலிட்ரி போலீஸ் அதித்துன்னு அவங்க எல்லாருமே வந்து வசியம் பண்ணி டான்ஸ் ஆட வச்சிட்டு இருக்கான் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின்ஸ் வரும்போது ஏன்னா அடங்கவே அடங்காதுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா பேய்களையும் ஏவி விடுறான் ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் இதை நீங்க வந்து யூடியூப்ல தனியா பாருங்க எல்லாரும் அவங்க அவங்களோட ஸ்டைல வந்து போட்டு பேய்களை அழிச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல சுத்தமா முடிவே இல்லை இப்போ இந்த ஆஸ்மேன் வந்து அவங்களோட ஸ்பெஷல் வெப்பனை யூஸ் பண்றாங்க ஒரு பயங்கரமான ஃபைட் எல்லா பேய்களும் கிழிச்சு

எல்லா பீம்ஸையும் ஒன்னா சேர்த்து அடிச்சோம்னா மேபி நமக்கு ஒரு பவர் கிடைக்கும் அந்த போர்ட்டல க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல க்ளோஸ் பண்றாங்க ஆனா முடியல ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா பவர் பார்த்துல இப்பதான் நடுவுல குறுக்கல அந்த கார் போது போய் ஓடிட்டு போகுது அவங்களுடைய காரை அந்த காருக்கு மேல ஒரு சிலிண்டர் இருக்கும் அதை நம்ம வெடிக்க வச்சோம்னா ஏகப்பட்ட பவர் கிடைக்கும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து ஸ்ட்ரைட்டா இந்த போர்ட்டல் குள்ள டைவெர்ட் பண்றாங்க ஸோ அந்த காரை வரும்போது அந்த காரை சுடுறாங்க அது மூலியமா அந்த போர்ட்டல் வெடிச்சு க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும் போது அங்கிருந்து அந்த ரோவனை காட்டுறாங்க அவனும் வந்து உள்ள இழுக்கப்படுறான் அவனால முடியல ரெண்டு பில்டிங்கை டைட்டா புடிச்சிட்டு இருக்கான் அவன் எப்படியாச்சும் அந்த பில்டிங்கை விட வைக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு போது நம்ம ஆபிகள் வந்து எனக்கு தெரியும் ஒரு ஆம்பளையை எங்க அடிச்சா அவன் சுரண்டுருவான்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எய்ம் பண்ணி சொல்கிறாங்க வழி தாங்க முடியாமல் கையை விட்டுறான் ரோவன் அந்த பெரிய உருவம் அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா ஆபிகளை பிடிச்சி அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுறான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ எரின் என்ன பண்ணுறாங்கன்னு டக்குன்னு ஒரு கம்பி எடுத்து அவங்க உடம்புல கட்டிக்கிட்டு அவங்கள வந்து உள்ளே குதிச்சிடுறாங்க இப்போ அந்த ரோவன் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு நம்ம ஆபிகளை காப்பாற்றி கையை பிடிச்சிக்கிறாங்க இங்க வெளியில் வெளியில இருக்கிறவங்க தர தர தரன்னு இழுக்குறாங்க அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகுறதுக்கும் இவங்க வெளியில வரதுக்கும் கரெக்டா இருக்கு இப்படியாக அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்றாங்க ஆனா வெளியில வந்து இவங்க ரெண்டு பேர் தலையும் வெள்ளையாயிடுச்சு அப்படா ஒரு வழியா க்ளோஸ் பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் கெவின் வரா என்ன நடந்ததுன்னே தெரியல என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்காங்க எவ்வளவு க்யூட்டான ஒரு முட்டாள்தனமான ஒரு ரிசெப்ஷனிஸ்டை நாங்கள் பார்த்ததே இல்லடான்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க இவங்க இப்ப கட் பண்ணா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி இது வந்து ஒரு இதுவும் வந்து ஒரு பயங்கரமான பேக் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டே இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் இன்னொரு நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதை பார்த்து ஐ விட்னஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கவர்மெண்ட் இதை மறைக்க பாக்குறாங்க என்னன்னே புரியல உண்மையான கோஸ்ட் பஸ்டர்ஸ் அவங்க இருக்காங்களான்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிறாங்க நம்ம இங்க தான் உட்காந்துட்டு இருக்கோம் ஆனா நமக்கு எந்த ஒரு கிரெடிட்ஸும் வரல இல்ல கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அதை விட நம்ம இந்த வேர்ல்டுக்கே ஒரு நல்லது பண்ணியிருக்கோம் இப்போ தான் எனக்கே புரியுது இந்த பேட்மேன் ஸ்பைடர்மேன்லாம் எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கே ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு அந்த மேயருடைய பிஏ வராங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட் எங்களால் கண்டினியூ பண்ண முடியல அதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்தாலே உங்களை வச்சு தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் உங்களுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ண போகிறோம் எவ்வளோ காசு வேணாலும் கேளுங்க அப்படின்றத சொல்லும் போது எல்லோரும் மூஞ்ச முஞ்ச பார்த்துக்கிறாங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வேறு லெவல் காட்டுறாங்க அப்படியே என்கிரெடிட்ஸில் வந்து நிறைய சீன்ஸ் காட்டுறாங்க இவங்க அதுக்கப்புறமா பயங்கரமாக அப்கிரேட் ஆகுறாங்க நான் இந்த மாதிரிலாம் பேயே பிடிக்கும் போறேன்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் வெப்பன் எல்லாம் காட்டுறாங்க இதுக்கப்புறமா ஒரு பார்ட் வந்திருக்கு அது கூட சீக்கிரமே சொல்றேன் பயங்கரமா இருக்கும் தமிழ் வாசவ சேனல் நான் உங்கள் யாரோ ஆச்சும் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கொண்டு பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு சந்திக்கலாம்